இல்ல இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு வந்து இந்தியால இப்ப இருக்கக்கூடியதுல மூணு பெரிய த்ரெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம்னு சொன்னோம்னா பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அது என்னன்னா யாரு வேணா இந்த நாட்டுக்குள்ள தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். அப்படி அது வந்து காங்கிரஸ் காலத்துல கொண்டு வரப்பட்டது. அதை எழுதினவர் பேரு மன்மோகன் சிங். நம்மளோட பிரதமர், கடந்த காலத்தின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இல்ல, அவரு இன்னொரு எக்கானமிஸ்ட் மன்மோகன் சிங்ங்கிறவர் எழுதினார். அதை பேஸ் பண்ணி சிதம்பரம் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும் இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டுங்கிறத கொண்டு வந்தாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இங்க இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வெளிநாட்டுல கருப்பு பணமா போகுதுன்னு பார்த்தோம். அந்த கருப்பு பணம் இந்தியாக்குள்ள திரும்ப பார்ட்டிசிபேட்டரி நோட் வழியா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நம்மளுடைய இப்போ இந்த பங்கு சந்தை இருக்கு இல்லையா, அந்த பங்கு சந்தையில பல ஸ்கேம்ஸ் நடக்குது. இதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி திரும்ப கொண்டு போறது அவங்க கொண்டு போங்க. ஏன்னா சுவிஸ் பேங்க்ல நீங்க வச்சீங்கன்னா வருஷ வருஷம் அதுக்கு எவ்வளவு பணம் வைக்கிறீங்களோ அதுல 1% நீங்க அவங்களுக்கு கட்டணும். ஆனா நீங்க இதே பார்ட்டிசிபேட்டரி நோட்ல போட்டீங்கன்னா சந்தையில இருக்கக்கூடிய மேனிபுலேட் பண்ணி இருக்கக்கூடிய வருமானத்தை எதையும் சுரண்டி நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியும். அன்பார்ச்சுனேட்லி பாஜக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகிறது, ஆக போகிறது, இப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இது ஒரு த்ரெட். ரெண்டாவது, டிரான்ஸ்பேரன்சி வேணும். அதாவது வந்து இவிஎம் ஹேக் பண்ண முடியாது இப்படி எல்லாம் சொன்னா கூட நம்ம வந்து மக்களுக்கு இது மேலான திரும்பி திரும்பி என்ன பார்ட்டிஸ் வின் பண்ணா இவிஎம் பத்தி பேச மாட்டாங்க, ஆனா தோத்துட்டாங்கன்னா இவிஎம் பத்தி பேசுறாங்க. இதற்காக என்ன, திரும்பவும் வந்து கோர்ட்டுக்கு போய் திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் வாதித்து இந்த விவிபேட்டை கொண்டு வரணும். அதுவே வந்து 2014 அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா பார்சியலா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஃபுல்லா பண்ணல. ஆனாலும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து வாதிட்டு எல்லாம் பண்ணி ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இந்த வேலிடேஷன், வெறும் ஒரு இந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்க கேட்கறதுல வந்து இந்த எண்ணிக்கையில முரண்பாடுகள் இருந்தால், அதுவும் பெரிய அளவில் இருந்தால் தான் இது பண்ணணும்னு சொல்றதும் இல்லை, 5% வேலிடேட் பண்ணா போதுங்கிறது, இதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விவகாரங்கள் இல்லை. நிச்சயமாக இந்த பேப்பர் பேலட்டையும் கவுண்ட் பண்றதுக்கான அத்தனை விஷயங்களும் இருக்கணும், அபார்ட் ஃப்ரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங். ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் கன்வின்ஸ், அதாவது கன்வீனியன்ஸ்ன்னு பாக்குறோம். கன்வீனியன்ஸ்னா என்ன, சீக்கிரமா போய் ஓட்ட போட்டு வந்துடலாம். இன்னொன்னு நீங்க வந்து இந்த இன்வாலிட் செல்லா ஓட்டுகளை போடுறதுக்கான இதை வந்து இதுக்கு குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறோம். இது வந்து ரெண்டாவது. இது இதுல இந்த விவிபேட் ஆஸ்பெக்ட்ல டெஃபினட்டா இந்த பேப்பரை எண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்து. மூணாவது நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் இப்ப நம்ம பேச விவாத பொருளாக இருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நிச்சயமா நான் வரவேற்கிறேன். காரணம் என்னன்னாக்க, கட்சிகள்ல நினைச்சபடி எல்லாம் வந்து நான் யார்கிட்ட வேணா வாங்கலாம், என்ன வேணா வாங்கிக்கலாம், ஆனா அதுல வந்து நீ கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான விஷயம் அல்ல. ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு சில அமைப்புகளே இந்த இதுல வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, வரக்கூடிய கட்சி எப்படி ஜனநாயகத்துக்கு சார்பாக இருப்பார்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருப்பது மிக மிக ஒரு நல்ல விஷயம். இதுல என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது, இதுலயும் கேப் லிமிட் கிடையாது. இந்த கேப் லிமிட், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் நீங்க 10,000 தான் கொடுக்கலாம். இப்போ ஆர்கே சார் எனக்கு, நான் வந்து எலெக்ஷன் நினைக்கிறேன், ஆர்கே சார் 10,000 எனக்கு கொடுக்கலாம்னு சொன்னா ஆர்கே சார் 10,000 போடுவாரு. அதாவது அது வந்து பர்சன்ஸா போட்டா பரவாயில்ல, அதாவது அவர் ஃபேமிலியில இருந்து ஒரு 4 பேர்ல நான். இதே மாதிரி கார்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து என்டிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும், ஜஸ்ட் ஃபார் இந்த பர்பஸ்க்காக ஒரு ஃபேக் என்டிட்டியை கிரியேட் பண்ணி கூட அவங்க ஃபண்டிங் கொடுக்க முடியும். இது எல்லாம் நமக்கு எப்போ தெரியும், இது வெளிப்படைத்தன்மை இருந்தா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இப்ப கொடுத்தாங்க. அதே மாதிரி டீல்ஸ் வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன், ஏர் இந்தியா விற்கப்பட்டது, சரிங்க, ஏர் இந்தியா எதற்காக யாருக்கு விற்கப்பட்டது, அப்போ அவங்களுக்கான விற்பதற்கான முகாந்திரம் என்ன, கோல் பிளாக் அலோகேஷன், எந்த சமயத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கு, இது கொடுக்கப்பட்டதுன்னா யாருக்காக கொடுக்கப்பட்டது, எந்த சமயத்துல கொடுக்கப்பட்டது, அதோடைய அக்கௌண்டபிலிட்டிங்கிற மாதிரி ஒவ்வொரு விவகாரத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். இதுல வந்து மக்களுக்கு இந்த டேட்டா போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் தெரியும் இது என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று சொல்றோம்,
இன்னைக்கு நம்ம மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம மூணு பேர் எலெக்ஷன்ல நிக்க முடியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இப்ப நம்ம மூணு பேருமே விவரம் தெரிந்த, ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்கள் நிற்க முடியாதுன்னா ஒரு கடைக்கோடி சாமானியன் எப்படி நிற்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயம். அப்படின்னா இன்னைக்கு எப்படின்னா, நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வாடகை ஒருத்தன் கொடுக்க மாட்டான். அவனுக்கு நீங்க கோர்ட்டு ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்னு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கான தீர்வு இமீடியட்டா வருமானா? வராது. அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. உங்களுடைய வாடகை வசூல கூட நீங்க வந்து வருஷக்கணக்கில் ஏன்னா எல்லா இருக்கு ஒரு பக்கம், ஆனா என்போர்ஸ் பண்றாங்களான்னு பண்ண. இந்த மாதிரி அதுலயே அந்த மாதிரியான இது கிளியரா டிஃபைன் பண்ணது இருக்கும் போது, இந்த விவகாரத்தை வரும்போது சாமானியர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. அதனாலதான் தெளிவா உங்ககிட்ட கட்சிகள் வந்து நீங்க நாளைக்கு போய் தேர்தலில் நிக்கணும்னு கேட்டாலே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்க. அப்போ அக்கௌண்டபிலிட்டி எங்க இருந்து வருது? இதை போன்று ஒவ்வொரு விவகாரம் நம்ம இன்னொரு விஷயத்த வந்து இதுல வந்து லிங்க் பண்ணி பாக்கணும்னு பாக்குறேன். ஒரு சிறந்த உதாரணம் என்ன இருக்குன்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஒரு பிரைவேட் என்டிட்டிக்கு ஒரு பார்ட்டிங்கிறவங்க கடனாவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இதை பணம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி பண்ணிருக்காங்க. சரி, இந்த பார்ட்டி வந்து காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிற குற்றம் சாட்டுறது. நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்கை கொண்டு வாங்கன்னா நாங்க கொண்டு வர மாட்டோம்னு கோர்ட்டுக்கு சொல்றாங்க. ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நீங்க மக்களுடைய தளத்துல இருக்கீங்க, மக்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசுறீங்க, அப்போ உங்களதுல அந்த புக்கை ஏன் ஷேர் பண்றதுக்கு நீங்க தயங்குறீங்க? அக்கௌண்ட்ஸ் ஏன்னா ஒரு கார்பரேட் அக்கௌண்ட்னா அக்கௌண்டபிலிட்டி சொல்றோம், ஆடிட் பண்ணணும்னு சொல்றோம். இந்த ஆடிட் வந்து வெளிப்படையா நீங்க பப்ளிக் லிஸ்டட் கம்பெனினா நீங்க வந்து வெளியில வந்து பப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லும் போது ஒரு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்த கட்சிகள் ஏன் இதை முறையாக செய்யக்கூடாது, ஏன் செய்வதில்லைங்கிற ஒரு கேள்வி வருது. கடந்த காலங்களில் இன்னொரு விஷயம் நடந்தது. ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு இந்த ஃபாரின் ஃபண்டிங் வரதுல ஒரு சிக்கல் இருந்தது. அந்த மாதிரியாக வந்த ஃபண்டிங் இதுல பல பிரச்சனைகளும் வந்தது. அவங்க வந்து அதுல கொஞ்சம் இனிஷியலா வந்து பல தவறுகளை செய்தார்கள். அப்புறம் வந்து அது சரி செய்யப்பட்டு அப்படியே அது. ஆனா அந்த மாதிரியான தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு கூட இந்த மாதிரியாக முறையில நீங்க பணம் வசூலிச்சிங்கன்னா அதை பூசி முழுகிற மாதிரியான ஒரு இன்சுலேஷனோ இல்லைன்னா ப்ரொடெக்ஷனோ நம்ம கொடுத்துடுறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது வெளிநாட்டு சக்திகள் கொடுக்கலாம், இல்லைனா வந்து தனியார் நிறுவனங்கள் கொடுக்கலாம், இல்லைனா நம்மளுடைய டெமோக்ரஸிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவனத்துல எடுத்து நம்ம இதை பண்ணணும்னா பொலிட்டிக்ஸ்ல அப்சல்யூட் டிரான்ஸ்பரன்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து எவால்வ் ஆக முடியும். அந்த பரிணாம வளர்ச்சி வேணும், நம்ம வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்றோம்னாக்க இதையெல்லாம் செய்தாக வேணும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா லாபியிங்கே வந்து லீகலைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க முறைப்படியாக அதை எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல்லா பண்ணணும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் என்ன பண்ணோங்கிற, இங்க அப்படிலாம் கிடையாது. லாபியிங் நடந்து கொண்டுதான் இருக்கும், அது இல்லீகலா நடக்கும், அண்டர் த டேபிள் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆனா வெளியில சொல்லிப்போம் நம்ம ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி. ஏன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லும் போது ஒரு சாமானியன் கூட அடித்தட்டுல இருந்து மேலே எழும்பி வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைப்பதுதான் ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே பேச்சளவுல தான் இருக்கும். ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா ஒருத்தர் வந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலருக்கு மிஞ்சி போனா அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் நிக்க முடியும். எம்எல்ஏ எம்பில இருந்து ஆரம்பிச்சு மக்களுக்கு நிஜமான சேவை செய்யணும் வரவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னுமே நான் ஓப்பனா சொல்லுவேன், ஒரு கார்பரேட் நிறுவனத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து 50 லட்சத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்தா தவறு இல்லைங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வாங்க பணம். ஏன்னா அவங்களுக்குலாம் செலவு இருக்கு, செலவு பண்ணணும். டபுளா 3 மடங்கு 4 மடங்கு கொடுக்குடுங்க, ஆனா அக்கௌண்டபிலிட்டியும் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கான, இல்லைன்னா நீங்க வந்து நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம் வெறும் நான் வந்து மக்களுக்காக 1 ரூபா சம்பளத்துல வேலைக்கு செய்யறேன், இன்னொரு பக்கம் வந்து அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கோடி கணக்குல வந்து கருப்பு பணம் சேர்ந்திருக்கோங்கிறதெல்லாம் பார்க்கணும். நன்றி. நன்றி. இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் இறுதி கருத்து சொல்லணும் அப்படின்னா நான் மூணு முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத நான் முதலையே சொல்லிட்டேன். இதுல வந்து பயசுங்கிறது இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஜனநாயகம் அப்படின்னு எடுத்தோம்னா டெமோக்ரஸி இஸ் சுப்பீரியர் டு எனி இண்டிவிஜுவல் எனி பார்ட்டி பிகாஸ் டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் நேஷன். இஃப் யூ ரியலி நம்ம வந்து நிஜமாவே நம்ம தேசத்தை பத்தி கவலைப்படுறோம்னாக்க எங்க தப்போ அங்க நம்ம சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் என் ஸ்டாண்டு. ஆர்கே சார்கே தெரியும், இன்னைக்கு நேத்து இல்ல எந்த ஒரு விவாதத்திலையும் நான் முன்னாடி ஒரு ஸ்டாண்டு, இந்த ஒரு ஸ்டாண்டு இல்லை, என்னோட 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடியான விவாதங்களை எடுத்து பார்த்தாலும் என் ஸ்டாண்டு ஒன்னா தான்.
என்ன காரணம் என்னன்னாக்கிங் அபவுட் ரைட் தட் கேனாட் பி மல்டிபிள் ரைட்ஸ். அதனால ஒரே ஒரு சரிதான் இருக்க முடியும், அதுல வந்து மல்டிபிள் ஷேட்ஸ் இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் இங்க நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் மார்க்கே சார் சொன்னது கரெக்ட், இவ்வளவெல்லாம் பணம் அக்குமுலேட் ஒரு பார்ட்டி மட்டும் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதே மாதிரி தான் ரீஜனல் பார்ட்டிஸ்ல எடுத்தீங்கன்னா கூட நம்பர் ஒன் டிஎம்கே சொல்லலாம், அவங்களுக்கும் தான். ஆனா எல்லாரும் என்ன பிரச்சனைனா எந்த கட்சிகள்லாம் குறை சொன்னாங்களோ அவங்க இந்த மீன்ஸ்லதான் பணமும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, இப்போ பாஜக மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை மத்தவங்க என்ன சொல்லிருக்கலாம், நாங்க பழைய முறைப்படியே நாங்க கலெக்ட் பண்றோம், எங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுப்போமே, அது என்னவோ ஒரு பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு முன்னாடியே கூட ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த சோர்சஸ்ல பணத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டாங்க. இது எப்படி இருக்குனாக்கா, இப்ப டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னு சொன்னா, ஆமா என்னைக்கு ஜனங்க குடிக்கலையோ அன்னைக்கு டாஸ்மாக, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு ஜனங்க குடிக்கலையோ அன்னைக்கு நாங்க டாஸ்மாக மூடுறோம்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம அதே தான் சொன்னேன், இதே விவகாரம் தான் இப்போ பார்ட்டிசிபேட்டரி நோட்லயும் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து கடந்த 20 ஆண்டுகளாக நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு பக்கம் மேல போயிட்டு இருக்கு, ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம் கிடைக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா 90 விழுக்காட்டிற்கும் மேலானவர்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிறார்கள். அது எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மற்ற எந்த நாடுகள்லயும் அந்த அளவுக்கு இல்லை. அப்படின்னாக்க இங்கே ஏதோ மிகப்பெரிய தவறு நடக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரங்களும் இருக்கு, இதை வந்து ரொம்ப சீரியஸா என்னன்னாக்க கன்விக்ஷன் வேணும், பொலிட்டிக்கல் கன்விக்ஷனும் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்விக்ஷன் வேணும். இங்க வந்து இப்ப அன்னைக்கு சேஷன் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ஆபீசர்ஸ் இருக்காங்களா ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் ஆஸ்பெக்ட்லயும் சரி இருக்காங்களான்னு நிச்சயமா கிடையாது. ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெள்ளூர் இதுல வந்து நடந்ததுல பார்த்தோம் இல்லையா, ஒரு எம்பியோட ஒரு தொகுதியில என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம், பணங்கள் வந்து எந்தெந்த பூத் வரையா எப்படி பட்டுவாடா பண்ண பண்ணணும். இன்னைக்கும் அவர் வந்து எம்பியா தான் சந்தோஷமா இருக்காரு, அந்த கேஸ் நிலுவையில தான் இருக்கு. அப்ப என்னன்னா அவர் ஒரு டேர்மும் முடிச்சு அடுத்த டேர்முக்கும் நிக்கிற அளவுக்கு சிச்சுவேஷனும் வந்தாச்சு. ஆனா என்ன, மக்களுக்கு மக்கள் முக்தாள் அப்படிங்கிற மாதிரி என்ன கிடப்புல போடப்படுது. அப்போ ஜனநாயகம் கேள்விக்குறியாகவும் கேலி கூத்தாகவும் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல என்னன்னா, நம்ம பாரபட்சம் உண்மையாக நடுவில் நிற்கக்கூடியவர்கள், அதாவது ஆர்கே சாருக்கு ஒரு சில ஐடியாலஜிக்கல் வியூஸ் இருக்கலாம், எனக்கு ஒரு சில வியூஸ் இருக்கலாம், அது அது பிரச்சனை இல்லை. ஆனா காமன் கிரவுண்ட்ஸ் ஃபார் லார்ஜர் காஸ்ட்னு வரும்போது அதை எல்லாம் விட்டு விட்டு நம்ம இதுக்கு ஃபைட் பண்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாருக்காக ஒரு பக்கம் சார்ந்து பேசுறோம்ங்கிறது இல்லை, அதை விட நம்ம வந்து நம்ம மக்களுக்காக நிஜமாவே நிக்கிறோம் அப்படின்னாக்க அந்த புள்ளியில நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வை. இல்லைன்னாக்கா நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சோம்னா கூட ஆட்டோமேட்டிக்கலி வி பிகம் பயஸ்ட் அப்படிங்கறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம்.